வணக்கம். கவிதைக்கான தலைப்பு வயோதிக வாழ்க்கை. அகவை கூடி சிகை முழுவதும் நரைத்த பின், புறையோடி கண்கள் ரெண்டும் மறைத்த பின், அகக்கண் கொண்டு காட்சிதனை பார்க்கின்றேன், கடந்து வந்த பாதையினை நோக்குகின்றேன். கட்டளை சொல் இட்டு கர்வமாய் நடந்திட்ட நான், இன்று மற்றவர் சொல் கேட்காது மந்தமானேன். என் கை மட்டுமே பலதரம் பேசிய என் துணைவியின் இரு கரம் பற்றி நீராட செல்கின்றேன். எக்கணமும் சினச்சொல் சிந்திய நான், இக்கணம் தனியறையில் பேசிடா ஊமையானேன். எண்ணம் சுருங்கி வாழ்வது வாழ்க்கை இல்லை என்பதனை தோல் சுருங்கி வாழ்கையிலே புரிகின்றேன். கண்கட்டு போனபின் உணர்ந்ததனால் சுய நினைவு கட்டு போகும்போன் உரைக்கின்றேன். சொல்லுவதை கேளுங்கள் சொந்தங்களே, கேட்காமல் போனால் என் போல் ஆவீர்கள் வந்தங்களே. இளமையில் இன்முகம் காட்டி வாழுங்கள், இல்லறத்தை நல்லறமாய் மாற்றுங்கள். இளமையில் இன்முகம் காட்டி வாழுங்கள், இல்லறத்தை நல்லறமாய் மாற்றுங்கள். நட்புடன் காயத்ரி சுந்தர், சென்னையிலிருந்து. நன்றி, வணக்கம்.